ஏஆர் பைக் டெக்னீஷியன் தமிழ் மெக்கானிக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த எபிசோடில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக ரைஸ் ஆக மாட்டேது, அடிச்சு அடித்து போகுது, ஹெட்லைட் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகிடுது, ஹார்ன் அடித்தாலும் ஆஃப் ஆகிடுது, வண்டி பேட்டரி சுத்தமாக சார்ஜ் இல்லாதனால என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். சாவி ஆன் பண்ணி செல்ஃப் போட்டால் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடிக்கிற கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, ஹார்ன்லாம் கரெக்டாக அடிக்குது, ஹெட்லைட் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகலை, ஹார்ன் அடித்தாலும் வண்டி ஆஃப் ஆகலை. சரின்னு பேட்டரி ஓட்டரை செக் பண்ணி பார்க்குறோம். பேட்டரி ஓட்டரை செக் பண்ணதில் பேட்டரி சுத்தமாக சார்ஜ் ஆகலை. பேட்டரி ஏன் சார்ஜ் ஆகலைன்னு வயரிங் செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்ததில் ரெக்டிஃபையரில் இருந்து வர ரெகுலர் அவுட்புட் பின் என்ன இருக்குன்னா பசப்பிடிச்சு கட்டாயிட்டுருக்கு. இதனால தான் பேட்டரி சுத்தமாக சார்ஜ் ஆகலை. இந்த அடிச்சு அடித்து போகிறது, ஹார்ன் அடிச்சு ஆஃப் ஆகிறது எல்லாமே இதனால தான், பேட்டரி சார்ஜ் இல்லாதனால. ரெகுலர் ரெசிபி ஜாயின் பண்ணுறோம், சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து கரெக்டாக சார்ஜ் ஆகுது, பேட்டரி கரெக்டாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போது அதுதான் கம்ப்ளைண்ட், அந்த பின் கட்டதானதுனால பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு எதுவுமே ஹார்ன் அடித்தா ஹெட்லைட் போட்டால் வண்டி ஆஃப் ஆகிட்டு அடிச்சு அடிச்சு